Hello friends, welcome to my channel. In this video, we will see how to create a makeup look. And in this video, we will use all products below 300 rupees and 5 or 6 products. So, if you want to go to the video, subscribe to the channel and press the bell icon. Then, you will get a new video. Let's get into the video. So makeup start பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணனும். இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நான் பாண்ட்ஸ் லைட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்தவிதமான மேக்கப் வந்து நீங்க போடாதீங்க உங்க ஃபேஸ்க்கு 2 மினிட்ஸ்க்கு. அந்த க்ரீம் பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ்ல நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ ஃபவுண்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா இங்க நான் பாத்தீங்கன்னா மேப்லினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்துர்க்கேன். என்னோட ஷேட் நம்பர் பாத்தீங்கன்னா 330. சோ அது பாத்தீங்கன்னா என் ஃபேஸ் ஃபுல்லா டாட் மாதிரி வெச்சிக்கிட்டு நான் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளெண்ட் பண்ணிக்க போறேன். இப்போ நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பாத்தீங்கன்னா இப்போ நான் அப்ளை பண்ண இந்த ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். சோ நம்ம பாத்தீங்கன்னா ப்ளெண்ட் பண்ணும்போது எப்பவுமே பாத்தீங்கன்னா டாப் பண்ணி தான் ப்ளெண்ட் பண்ணனும். நம்ம வைப் பண்ண கூடாது. வைப் பண்ணா நம்மளோட ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கேக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ எப்பவுமே டாப் பண்ணி தான் ப்ளெண்ட் பண்ணனும். அப்போதான் பாத்தீங்கன்னா நல்லா அது ப்ளெண்ட் ஆகும். சோ மறக்காம உங்க ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு ரெண்டுத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லனா ரெண்டுமே வேற வேற கலர்ல ஒரு மாதிரி பார்க்கவே வேறு வேறு கலர் ஒரு மாதிரியாக தெரியும். நெக்ஸ்ட் நான் ஸ்விஸ் பியூட்டியோட கன்சிலர் எடுத்துக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா என்னோடய அண்டர் ஐஸ், பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ் அண்ட் என் ஃபோர் ஹெட்ஸ் அண்ட் மவுத் சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது என்னோடய சென்டர் ஆஃப் தி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இப்போ நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு அதை நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் பர்பிளோட காம்பேக்ட் பவுடர் எடுத்துகிட்டு என்னோடய பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா நான் செட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கவரேஜ் வேணும். அதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த கவரேஜே ஓகே, அந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி அந்த கவரேஜே ஓகே அப்படின்னா நீங்கள் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய ஐப்ரோஸில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூலியால் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹார்ஷாக தெரியாது, நல்லா ப்ளெண்டடாக நல்லா ஸ்மூத்தாக தெரியும். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஜாக்லேம் ஹில் பேலட் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் ஐலிட்ஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் அப்ளை பண்ணிட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ளெண்ட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹார்ஷ் எட்ஜஸ் வந்து தெரியாது அண்ட் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் காஜல் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் லாக்மியோட காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய லோயர் வாட்டர் லைன்லையும் அண்ட் லோயர் லிட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு கண்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரெஷ்ஷை வச்சு இப்போ நான் அப்ளை பண்ணியிருந்த காஜலை வந்து நல்லா ஸ்மச் பண்ணி விட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு விங் மாதிரி க்ரியேட் பண்ணிக்க போகிறேன் அந்த காஜல் வச்சு. ஸோ அவுட்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு விங் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே நான் பண்ணுற மாதிரி அவுட்வர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ணி விடுங்க. ஒரு சூப்பரான ஒரு விங் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் நான் ப்ளூ ஹெவனோட மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க மஸ்காராவை. நெக்ஸ்ட் நான் அந்த பேலட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா ப்ரௌன்சிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் அதே பேலட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்
பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளஷுக்காக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அண்ட் தி ஃபைனல் லுக் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.